வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது அதாவது உயிரினங்களை துன்புறுத்துவது. உதாரணத்துக்கு நாய், பூனை, ஈயா கூட இருக்கட்டுமே, இந்த மாதிரி விஷயங்களை துன்புறுத்தக்கூடாது. ஏன்னா நாயை துன்புறுத்தி அதனால் வந்து கண்டிப்பாக இப்போ நாய்க்கு எங்கனையாவது ஒரு இடத்துல அடி நீங்கள் துன்புறுத்தினாலோ இல்லை வாகனங்களை ஏற்றி அடிபட்டாலோ அது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும். உதாரணத்துக்கு அதுக்கு காலில் அடிபட்டுச்சுன்னா உங்களுக்கும் காலில் அடிபடும். பூனையாக இருந்தாலும் சரி எட்டி உதைக்காதீங்க. நீங்கள் சும்மா விளையாட்டுக்கு பண்ணால் கூட அந்த உயிர்கள் உங்களுக்கு சாபத்தை கொடுக்குது, சாபம். அதே மாதிரி நம்மளுக்கும் அதே இடத்துல அடிபடுது. நானாக நிறைய தடவை அதை உணர்ந்துருக்கிறேன். எனக்கு இந்த மாதிரிலாம் சின்ன அதாவது இப்போ வண்டியில் போய்கிட்டு இருப்போம், ஏதாவது குறுக்கால் ஒரு நாய் வந்துடும், லேசாக அடிபட்டுரும் பார்த்தீங்கன்னா எக்கு தப்பாக வந்து மாட்டுறது. வேணும்னு செஞ்சிங்கன்னா அது இன்னும் அதிகமாக பாதிக்கும். அதே மாதிரி பூனைகளையும் சரி துன்புறுத்தக்கூடாது, நாய்களையும் சுத்தமாக துன்புறுத்தக்கூடாது. முக்கியமாக அந்த ஈ அடிக்கக்கூடாது. என்ன வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. வியாபார ஸ்தலங்களில் வந்து ஈ அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அன்றைக்கும் பொழுது வியாபாரமே இருக்காது. கவனித்து பாருங்கள். நான்லாம் இதெல்லாம் செஞ்சு பார்த்து என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன். வியாபார ஸ்தலங்களில் முக்கியமாக ஈ அடிக்கக்கூடாது. கூடுமான வரைக்கும் வீட்லேயும் ஈ அடிக்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் நினைக்கலாம் அப்போ ஈ வந்து துன்புறுத்துதே அப்புடின்னு, வந்து இல்லையாவது உட்காரதே அப்புடின்னு. ஆனால் நீங்கள் அடிக்காமல் அடித்தாலோ அடித்ததோட அடிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை தான் அதிகமாக இருக்குமே ஒழிய தீமை நடக்காது. அதனால் கூடுமான வரையும் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. பூனைகள் வந்து அதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அது வந்து ஒரு விதமான அதோட வாழில் வந்து காம கதிர்கள்னு சொல்லி நம்மளுடைய மூளையை பாதிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அதிலேருந்து வெளியாகுதுன்னு. பூனை குறுக்கால போச்சுன்னா அதனால் பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அது வந்து அதோடைய வாழ் வந்து அசைகிறத வச்சு அந்த கதிர்கள் வந்து நம்மளுக்கு வந்து பாயுமா. அப்போதைக்கு நம்ம மனசில் வந்து ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த போகிற காரியத்தை வந்து நம்மளுக்கு வந்து முழுமையான சக்ஸஸ் ஆகாமல் தடுக்கிறது இந்த பூனைகளுக்கு அவ்வளோ சக்தி இருக்கும்போது. நீங்கள் உதஞ்சிங்கன்னா இதோட அதிகப்படியான பாதிப்புகளை அது ஏற்படுத்தி உங்களுக்கு வாழ்க்கையில் நிறையா தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு அதுவே உறுதுணையாக இருந்துடும். அதனால் கூடுமான வரைக்கும் பூனைகளையும் நாய்களையும், நாய்கள் வந்து நன்றி உள்ளதான், அதை நிறைய பேர் அடிக்கிறாங்க துன்புறுத்துகிறாங்க. இந்த மாதிரி துன்புறுத்தும் மூலிமா அவங்க வாழ்க்கையில் நிறைய நான் பார்த்துருக்கேன் செஞ்சவங்க. அதே மாதிரி குரங்கு வந்து நிறைய பேர் இங்கே வந்து யாரும் அடிக்க மாட்டாங்க, அப்படியே அடித்தாலும் அவங்க குடும்பத்தில் வந்து குரங்கு மாதிரியெல்லாம் குழந்தை பிறந்திருக்கு. அதே மாதிரி வெளிநாட்டில் வந்து இந்த பழக்கங்கள்லாம் இருக்குது, குரங்கு வந்து வெட்டி சாப்பிட்றது இதெல்லாம் இருக்குது, வெளிநாட்டில் இருக்குது. நம்ம இந்தியாவை பொறுத்தளவு இந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. ஆனால் சீனர்கள், தாய்லாந்துக்காரவங்க, இந்த மலேசியர்களில் நிறைய பேர்கிட்ட, அதாவது மற்றவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, அந்த வர்க்கத்தில் உள்ளவங்க சீனாவை சேர்ந்த ஆளுகள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க. ஆனால் அது வந்து அதிகமான பாதிப்பை அவங்க குடும்பத்தில் பிற்காலத்தில் ஏற்படுத்தலாம் இந்த மாதிரி சாப்பிட்றதுலாம். ஆனால் நம்மளுக்கு குரங்கை வந்து அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல ராம, ஏன்னா ராமருக்கு உதவி செஞ்சதுனால நம்ம வந்து இந்த விஷயங்களை வந்து தெய்வமாக கருதுறதுனால. அதே மாதிரி முஸ்லீம்ஸு கூட இருக்குது, அதாவது ஆஞ்சநேயரை வழிபடக்கூடிய ஒரு முறை இருக்குது. ஏன்னா என்னோடய கூட்டாளி ஒருத்தர், அவர் வந்து சையத்துன்னு சொல்லுவாங்க அவர் பேர், அவங்க மெட்ராஸ்காரரு, மலேசியாவில் இருக்கும்போது சொன்னார் நானும் ஆஞ்சநேயரை வழங்குவேன் அப்படின்னாக ஆச்சரியப்பட்டேன் உடனே. அதே மாதிரி கரூரார் மாந்திரிகத்தில் கூட ஆஞ்சநேயருடைய முஸ்லீம் மந்திரம் இருக்குது. கரூரார் மாந்திரிக கவிங்கிற ஒரு நூலில் அது முஸ்லீம் அந்த ஆஞ்சநேயர் மந்திரமும் இருக்குது.
அது இன்னொரு பதிவில் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.